Hello friends, welcome back to our channel. Iniki today's tiffin enna appdin pathinga breakfast ragi semmiya kichadi da. Idu vandu enoda style la na senjen eppadi irukku nu solittu solunga friends. Video ku la poradhukku munadi neenga indha channel ku pudhiyavara irundha subscribe pannittu paarunga friends. Ungalku indha video pidichirundha like pannittu unga family members ellarkum share panni vidunga friends. Oru vaanal la enna la edhum vidama இந்த ராகி சேமியாவை கொட்டி லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். வெது வெதுப்பான சூடு இருந்தால் போதும், வறுத்து எடுத்துப்போம். இப்போ ஒரு அதே கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுப்போம். இந்த ராகி சேமியாவை வறுக்கிறது எதுக்குன்னா அந்த கொழகொழப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அந்த தண்ணியில் கொதிக்கும் போது அந்த கொழகொழப்பு வந்துடும். அந்த மாதிரி கொழகொழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி நம்ம செய்கிறது. இப்போ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடலைப்பருப்பும் சேர்த்து தாளித்து 2 மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருந்தேன் 2 பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு அரை தக்காளி தான் நான் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் தயிரோ இல்லை எலுமிச்சம்பழ சாரோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்புத்தன்மைக்காக தான், லைட்டாக புளிப்புத்தன்மை இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். உங்களுக்கு தயிர் அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி ஒன்று ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க. நான் அவ்வளோதான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து காயெலாம் சேர்க்கலாம், பட் ஆனால் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து காய் சேர்க்கலாம். ஏன்னா பசங்க வந்து காய் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. வெறும் ராகியில் புட்டு செஞ்சுருப்போம், ராகி சேமியா அவள வந்து உப்புமா செஞ்சுருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சதில்லை. அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ராகி சேமியா ரொம்ப ஹெல்த்து இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி மழை நாளைக்கு ராகி வந்து சாதாரணமாகவே ராகியில் நம்ம எது செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம சளி பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் ஃபுல் அயன் வித்து இம்யூனிட்டி பவரும் கூடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகியில். அதனால நம்மளுக்கு வந்து சளியெலாம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. அந்த மழைனால அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ராகியில் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் 6 தக்காளி போட்டு பரட்டிக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு, ஒரு பேக்கெட்டு ராகி வந்து 200 கிராம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டேன் நான். நிறைய எடுத்துக்கல, ஏன்னா நிறையனா கூழாட்டம் ஆகிடும். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்காக. எனக்கு காரம் பத்தலைன்னு இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணால் நீங்கள் கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த ராகி சேமியாவை, வறுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த தண்ணியெலாம் சுண்டின பிறகு லாஸ்ட்டாக நெய்யோ இல்லை அன்சால்டட் பட்டரோ போட்டு நல்லா கலரிட்டு இறக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகியில் வந்து அயன் வந்து ஜாஸ்தி இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் போது வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு சளியெலாம் பிடிக்காது, உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.